ஒன்றாம் மணி நேரமா மந்திரத்தை சொல்லி கழுத்த அறுக்கிறீங்க. பாட்டில வேற மேலையே வச்சுட்டேன், உடுருந்தா அத காலி பண்ணிருப்பேன். முடிஞ்சு போச்சு, கிளம்பி முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணும், பெரிய மகாராணி பரம்பரை. நான் கால உள்ள முடியாதுப்பா, குழந்தைன்னு வைய திரும்ப எந்திரிக்க மாட்டேன், அதனால நான் சாப்பிட போறேன். சாப்பாடு மாமனார்.
மாமனாரா? என்னப்பா காமெடி பண்ற? சரியான ஓல்டு மங்க் பாட்டில் மாதிரியே இருக்கா மாமனார் இருக்குல்ல? யோ, நான் இத சொல்லல, இத சொன்னேன். புரியுதா? புரியலன்னா புரிஞ்சுக்கோ. ஆளை மண்டையும் பாரு. குடிக்கணுமா? கொண்டா. குடி குடி. என்ன குடிக்கலையா? கொண்டா. இது எனக்கு பிடிக்காது. எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. போடி. ஐ நில்லு. கீழே என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, போய் மேல வர சொல்லு. போடி. ஏய், தண்ணியும் தம்மும் பார்த்த அருண மாலையும் கழுத்தும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா? ஆமாடா, எல்லாம் பண்ண. உங்க எல்லாரையும் அவர் மேல வர சொல்றாரு. இப்ப எதுக்குடா நம்மள கூப்பிடுறான்? டேய், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், இன்னைக்கு பாட்டில கையில எடுத்துட்டானே என்ன? என்னடா பண்றது இவன? திருந்தவே மாட்டானா? சே, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அவனுக்கு. டேய், உள்ள வாங்கடா. கச்சாரி ஆரம்பிப்போம். தனியா அடிச்சு அடிச்சு போர் அடிக்குதுடா. அருண், வேண்டாண்டா. வேண்டாமா? அதான் நீ சொல்ற. டே, இவன் சொல்றான்டா. நீ பார்லியா தான்டா படுத்து கிடப்ப. டே 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 டே, வாடா. டே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். வாடா, இன்னைக்கு வேண்டாம்டா. வாடா, போலாம். டே, சொன்னா கேளுடா ப்ளீஸ். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஏய், கல்யாணம் ஆயிடா? குடி கூடாதா? யாரா சொன்னது? இது வரைக்கும் எங்க அப்பாடே சொன்னது இல்ல. ஏய், சொல்றா. இன்னைக்கு வந்தவன் இவங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா? ஒண்ணு சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. இந்த வீட்டை மாத்தணும், என்ன திருத்தணும் நினைச்சு வை. இந்த வீடு இருக்கும், நானும் இருப்பேன். ஆனா நீ இருக்க மாட்ட. வாங்கடா, போலாம். ஏய், சொன்ன கேளுடா, வீட்டுல இருடா. அவ இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இல்லம்மா, நான் அடிச்சு வளர்த்திருக்கணும். அப்படி வளர்க்கல, அவன் தானா வளர்ந்ததுனால தான் இப்படி வீணா போயிட்டான். முள்ளா உள்ளவன பூவா மாத்துறது உன் கையில தான் இருக்கு. உன் கையில தான் இருக்கு. தெரிஞ்சோம், நம்ம அப்பா இவனை போய் நமக்கு கட்டி வைக்கிறாருன்னு. என்ன தப்பா நினைக்காத தாயி, நடராஜன் மட்டும் இல்லம்மா, அவங்க குடும்பமே நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்கம்மா. பத்து ஜென்மம் எடுத்தாலும் அதை என்னால திருப்பி செய்ய முடியாதுமா. அதுக்கு பிராயச்சித்தமா தாமா
இந்த கல்யாணம். நடராஜனுக்கு அன்பான பொண்டாட்டி, யாரு கண்ணு பட்டுச்சோ ஒரு குழந்தைய பெத்து இவன் கையில கொடுத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டா. பொண்டாட்டிய மறக்க முடியாத துக்கத்துல நடராஜன் குடிக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்ல, கூடவே குழந்தை அழுதா அதுக்கும் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படியே அப்பனும் பிள்ளையுமா வளர்ந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்துல நாமே நம்ம பிள்ளைக்கு இப்படி கத்து கொடுத்துட்டோமேன்னு நடராஜன் குடிக்கிறத நிறுத்திட்டான். பிள்ளையால நிறுத்த முடியல. கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் திருந்துவான்னு நடராஜ என்ன நம்பறான்? நான் உன்னை நம்புறேம்மா. அவன் கொடுமைக்காரனும் குடிக்காரனும், அவனை எப்படியாவது திருத்திடுத்தாகி. ஏ அருண், நீ எத்தனை ராத்திரி வீட்டுக்கு வந்திருக்க? வராமலும் போயிருக்க. அப்ப நீ எனக்கு மட்டும்தான்டா மகன். ஆனா இப்ப நீ ஒரு பொண்ணுக்கு புருஷன். இனி நீ பழைய மாதிரி இருக்கிறது நல்லது. இருப்பா, தயவு செய்து நீ உன்னை மாத்திக்க. இப்ப என்ன சொல்றீங்க? நான் சாப்பிட்டுமா வேண்டாமா? சாப்பிடுப்பா சாப்பிடு. அம்மா மாலதி, அப்பா எங்க? நடராஜா, நான் இங்க இருக்கேன். இந்தால எங்கிட்டுப்பா பிடிச்சா? இப்படிதான் இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. முதல்ல அதனால இங்க வந்து உட்காந்து திங்க சொல்லு. ராமையா, இங்க வந்து சாப்பிடுவா. மானம் மரியாதை எல்லாம் கப்பல் ஏறுது. நடராஜா, நான் சொன்ன அத மாப்பிள்ள கிட்ட நீ சொல். அது ஒண்ணு இல்லையா, நம்ம ராமையா இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணை மாப்பிள்ளையும் கூட்டிட்டு அவங்க ஊர்ல உள்ள குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டானா. அதனால மாலதியை கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன். அதெல்லாம் முடியாது, நான் போக மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? வேணா நாளை அவன் பொண்ணையும் போக சொல்லு. யாரும் இது கோவில் விஷயம்டா, சாமி விஷயத்துல தர சொல்லக்கூடாதுரா. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இப்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு தடவை போயிட்டு வந்துறியா? நீ கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும், அப்படியே மறு வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். என்ன ஒரு மூணு நாள் தானே, போயிட்டு வந்துருப்பா. உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே என்ன கேட்காம நீயா வேண்டுதல் அது இதுன்னு ஏதாவது செஞ்ச வாங்க.
கடவுளே. குடுமா யார் பேருக்கு? சாமி பேருக்கு தான். ஐயோ மாப்பிள தெய்வ குத்தமாயிடும். அட என்னையா இது? அவருக்கு நெத்தில பூசி விடுங்க. மாப்பிள இந்த தேங்காய் உடைங்க. இதையும் உடைங்க. உடைக்கணுமா? இதையும் உடைச்சிருங்க. இது மனசுல என்ன நினைச்சிருக்க? கல்யாணமானா 11 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன், இல்லன்னா தெய்வ குத்தம் ஆயிடும். யோ ஊரு கிளம்புறப்ப உங்ககிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? இது கல்யாணத்துக்கு முன்னாலே வேண்டிக்கிட்டது, உடைக்கலன்னா தப்பா போயிடும். உடைச்சிருங்க மாப்பிள. வேற என்ன? ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போலாம் மாப்பிள. நான் வரல. ஏன் மாப்பிள? யோ அங்க வந்து உன் முஞ்சி உன் பொண்ணு முஞ்சி எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கிறது? அந்த 4 சவுத்துக்குள்ள நான் இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். வேணா நான் ஊரை சுத்தி காட்டுமா? சரி சரி வாமா போலாம். வா. காத்திருந்த பொம்மையிலே
அருண் இருக்காரமா? என்ன விஷயம்? அவர் பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அவர் தூங்குறாரு, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. ம், சரி. எங்கயா போய் தொலைஞ்ச? வீட்டை திறந்து போட்டு இங்க ரெடி பண்ணிட்டு இருக்க, அங்க நான் நாய் மாதிரி கத்திட்டு இருக்க, காதுல அவள என்னடி கையில? யாரு? எங்க அப்பா அனுப்பிச்சானா? அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, 1 ரூபீ ப்ளீஸ் 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 1 ரூபீ ப்ளீஸ். யார் நீ? பைத்தியமா? ப்ளீஸ் ப்ளீஸ். நீ பைத்தியமா? நடிக்கிறியா? ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் யாரா? 1 ரூபீ சொல்ல சொல்றா. 1 ரூபீ ப்ளீஸ் சொல்றா. அவர் அடிக்கறீங்களே, சொல்லு யாருவ? சொல்றேன், இப்ப பாக்குறதுக்கு பைத்தியக்காரனா? ஏ, பிச்சைக்கார மாதிரி கூட தெரியல. ஆனா இவர் எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவரேன்னு தெரியுமா? அரண்மனை மாதிரி வீட்டுல இருக்க வேண்டியவர், இன்னைக்கு யாருமே இல்லாத அனாதையா இப்படி தெருவுல தெரியறாரு? இல்லன்னு வந்தவங்களுக்கு எல்லாம் இல்லன்னு சொன்னதில்லை, மத்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த வம்சம். அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த இவரு இன்னைக்கு அடுத்த வேளை சோத்துக்கு அடுத்தவங்க கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை. இது இவர் செஞ்ச பாவமா இல்ல இவரோட விதியா தெரியலங்க, தெரியல. சாமி கோயில்ல தான் இருக்கும், ஆனா அது கண்ணுக்கு தெரியாது. நாங்க இங்க கண்ணால பார்த்த ஒரே சாமி தர்மராசா தான். பேருக்கு ஏத்த மாதிரியே தர்மராவும் ராசாவாவும் வாழ்ந்தவர் தான் இவங்க அப்பா. வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தெய்வம் மாதிரி நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னையா குறை? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாமெல்லாம் மனுஷன்தான், ஆண்டவன் அவன் ஒருத்தன் தான். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம், ஐயாவுக்கு முத பத்திரிக்கை வச்சு போலான்னு வந்திருக்கோம். ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ தாயி. நல்லா இருக்கு தாயி, பையனை பிடிச்சிருக்க? பிடிச்சிருக்குங்க ஐயா. மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? டவுன்ல மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காருயா. லட்சுமி, நான் நினைக்கிறதை என் பொண்டாட்டி செயல்ல காட்டுவா. கல்யாணத்துக்கு பொண்ணு போடுற முதல் தங்கம் என்னோட தங்கமா தான் இருக்கணும். இந்த மண்ணில பிறந்துட்டங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறீங்க ஐயா. உங்க நல்ல மனசு வேற யாருக்கும் வராது. நாங்க கோயில் கட்டி உங்களை சாமியா கும்பிடணும் ஐயா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. வர்றப்ப என்ன கொண்டு வந்தோம், போறப்ப என்ன கொண்டு போறோம்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை நினைச்சு பார்த்தா இன்னைக்கு உலகத்துல இல்லைன்னு சொல்றவங்களே இருக்க மாட்டாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவன் தான் நான். இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன், இனிமேலும் அப்படித்தான் இருக்க போறேன். இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் என் பொண்ணு மாதிரி தான். அவங்க கல்யாணம் ஆகி போறப்ப இந்த தகப்ப விட்டு சீரோட தான் போகணும். உங்க எல்லாருடைய சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நானும் என் பொண்டாட்டியும் கல்யாணத்துக்கு அவசியம் வர்றோம். அப்ப நாங்க வரங்க ஐயா. ஐயா கொடுத்ததும் தந்தோம், அவர் மனசும் தந்தோம். என்னப்பா உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் சரியா இருக்கண்ணே,
நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. என்ன அது? கிணத்துல இருக்கிற மோட்டர் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு. மோட்டர் இல்லாததால தண்ணி பாய்ச்ச முடியல. தண்ணி இல்லாததால பயிரெல்லாம் கருகி போயிடுச்சுன்னு. இப்ப பணம் கொடுத்தா மோட்டர் வாங்கி போட்டுருவேன். மோட்டர் வாங்கி போட்டா தண்ணி பாஞ்சிரும். தண்ணி பாஞ்சா பயிரெல்லாம் தள தளன்னு வளர்ந்துரும். ஆமாண்ண, இதை எல்லாத்தையும் என்ன நம்ப சொல்றேன். டேய், ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஏமாத்தலாம், சிலர் பல நாளைக்கு ஏமாத்தலாம். இப்படி ஏமாத்துறவன் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு நாளைக்கு நடுரோட்டில் வந்து நிப்பாண்டா. அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு இருக்கிற சொத்துல பாதியை பிரிச்சு உங்ககிட்ட கொடுத்தேன். என்ன பண்ண, சொத்தை எல்லாம் வித்துட்டு குடிச்சே கூத்தடிச்சே சூதாண்ட. தர்மராசாவோட தம்பி சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறான்னு ஊர்ல இருக்கவங்க பேசக்கூடாதுன்னு நீ கேட்ட போலாம் பணத்தை வாரி வாரி கொடுத்தேன். மறுபடியும் ஒரு சாக்க சொல்லிட்டு பணம் கட்டு வந்து நிக்கிறியா? என்ன அண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே, இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு. இப்படியே எத்தனை தடவை சொல்லுவேன்? நீ இப்ப திருந்துவே அப்புறம் திருந்துவேன்னு நீ கேட்ட போலாம் நான் பணம் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்தது பத்தாதுன்னு என் பொண்டாட்டி வேற கொடுத்துருந்தேன். பாரு, நல்லதுக்கு வேணா துணை போலாம், கெட்டதுக்கு கெட்டவனுக்கு துணை போக கூடாது. இனிமே சல்லி காசு கூட கிடையாது, என் முகத்துல முடிக்காத போ. அண்ணே, டேய், நீ என் தம்பியே இல்ல, போட. அண்ணே, நீங்களா? யோ, தர்மத்துக்கு ராசா, எனக்கா பணம் தர மாட்டேன்? அதுக்கு கைமாறா சின்னையா ஊர்ல இருந்து வரும்பொழுது ஆடி பாடி அசத்திடுவோம். ஆமா, பாலுவும் மாலத்தியும் தயாரா இருக்கிறாங்களே? இருக்காங்க. முதல்ல நாசிகாரம் பாருங்கப்பா. என்ன பாரு அங்க பாரு, நீ மனசு சுத்தி கொசுவம் கட்டு காலடி. பாலு 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 பாலு, வாய்ஸுக்கு இவ மயங்க மாட்டா கேளையா? கள்ள கல்லனு கல்ல கட்டுவோம் பாட்டு, உன்னோட சரக்கு என்னது எல்லாத்தையும் காட்டு. மயக்காதடி அதடி, பாத்து வெள்ளம் நிற்காதடி. அந்தி கருக்கு முன்னே மச்சானே முந்திய பிடிக்காதையா? மாலு 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 மாலதி, நீ மனசு சுத்தி குசுபம் கட்டு மாடடி. நீ மனசு சுத்தி குசுபம் கட்டு வாழடி. Thank you.
மலவி நீ மனச சுத்தி கொசுவம் கட்டும் பாலடி கல்ல கல்லு கலக்குது பாட்டு உன்னோட சரக்கு என்னது எல்லாத்தையும் காட்டு ஆழமையத்தாதடி ஆத்தாடி பாத்துவளும் நிக்காதடி அந்தி கருக்கும் முன்னே மச்சானே முந்திய பிடிக்காதையா பாலையவும் மாலதியும் ஆட்ட ஆடி ஊரே அத்து விட்டாங்கல்ல வீட்டுல தனியா இருக்கு கேள்வி ஆட்டம் க்ளோஸ் ஆகுற வயசுல ஆம்லெட் போடுதுடா கேள்வி கழுத்தெல்லாம் செய்யணும் காதெல்லாம் தோடு மூக்கெல்லாம் மூக்குத்தி கையெல்லாம் வளையலு என் பாக்கெட் எல்லாம் போடும் திருட வந்த இடத்துல இப்படி ஒரு தேவதையை எதிர்பார்க்கவே இல்லையே பாட்டி தனியா தானே இருக்கிற இப்ப வரேன் தேவதையை கண்டேன் வானத்தை அடைந்தேன் கெட்ட புத்தியாகலாம் அதானே நானே உனக்கு கெட்ட புத்தியாகலாம் அதானே நானே பாட் மரியாதையா இந்த வீட்டுல என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு எங்கிட்ட சொல்லிடு அப்படி நீ சொன்ன இப்ப நீ பாண்டிய பாட்டு அதை கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா இந்த பாட்டை இனிமே நீ எஃப்எம்ல கூட கேட்க முடியாது ஏன்னா உனக்கு பாடுறதுக்கு நாக்கே இருக்காது என்ன பண்ண போற பார்த்தா தெரியல இங்க கண்ணல முகமூடி கோடு போட்ட பனியன் கழுத்துல கர்ச்சீஃப் கட்டம் போட்ட லுங்கி கையில தம்மா துண்டு கட்டி வச்சிருக்கேன் நான் திருடன் பாட்டி குரு கட்ட பயமகனே குரு இருக்கா உனக்கு அறிவு கட்ட பயமகனே அறிவு இருக்கா உனக்கு நான் உங்ககிட்ட என்ன நடக்கும் கேட்டுட்டு இருந்தா நீ என்கிட்ட என்ன கேக்குறியா இந்த பார் இந்த பாட்டுல பதில் சொல்ற வேலை என்கிட்ட வேணா பதில பேச்சுல சொல்லு யாரா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க பாட்டி இங்க பார் குண்டுமணி தங்கத்துக்கு கொண்டையா எடுத்துட்டு போயிடுறானுங்க அரசவரன் சீனுக்கு ஆலையை க்ளோஸ் பண்ணிற காலம் இது அதனால மடியில இருக்கிறத மரியாதையாடு மடியில இருக்கிறதாலே ஆமா கத்தி பாடுற பாட்டி நினைச்சா கத்தியை காட்டுற பாட்டியா இருக்க வீட்டுல ஓனர் இல்லையா யார் நீ டேய் நானும் உன்னை மாதிரி திருட வந்தவதாண்டா பார்த்தேன் வீட்டுல யாருமே இல்ல சரி சமைச்சு சாப்பிட்டு சாவாசமா மொத்தமா திட்டு போலாம்னு நினைச்சேன் நீ என் கழுத்துல கத்தி வைக்கிற டேய் நான் பல பேர் கழுத்துல கத்தி வச்சவடா உன் வயசு தான் சர்வீஸ்டா அப்படியா அப்படிதான் நான் திருடா நீ திருடி இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் பாட்டின பாட்டி ஆனா அதையா தெரு ஒருத்தல கிடந்த கதியே இல்லாத இந்த நதியாவுக்கு ஒரு பத்மினி கிடைச்சிட்டா என்னடா சொல்ற புரியல பூவை பூச்சிடுவ பாக்கலையா நீ பத்மினி நான் நதியா நீ பாட்டி நான் பேர ரசதி வந்துட்டேமா நீ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சவன் ஹாஸ்டல்ல போட்டதுதான் சாப்பிட முடியும் உன் இஷ்டப்படி சாப்பிட முடியாது உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன் சாப்பிடு இதெல்லாம் போய் பிள்ளைகிட்ட கேட்டுக்கிட்டு உனக்கு தெரிஞ்சது புடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு போட்டு சாப்பிட போறான்
நீ செஞ்சது பிடிக்கலன்னா சொல்ல போறான் இல்லப்பா. நம்ம மனசுல என்ன இருக்கோ அதான் அவன் மனசுலயே இருக்கும். நம்ம வம்சத்துக்கு ஆண்டவன் கொடுத்த சொத்துடி இல்ல ராஜா. சாப்பிடுமா சாப்பிடு. நீலமண்ணா கஞ்சி வேட்டி நிக்கையில சொக்குதையா மாம்பட்டி எடுத்து போங்க கமாமடைய திறந்து வாங்க. ஒத்தையில் இருக்க உழவர் மகனே உங்களை தானேங்க. இந்த கேள்வி என்ன சொல்லுது கட்டப்பார மம்முட்டி இந்த நடிகர் மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் குறிப்பாத்தவங்க அவங்க. இந்த கேள்வி எந்த ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்டேட் இப்பதான் ரிலீஸ் ஆனாங்க. ரிலீஸ் இல்லப்பா இப்பதான் அவங்க படம் ரிலீஸ் ஆச்சு சொல்ல வந்தேன். அம்மா பேர் என்ன? பஞ்சு. ஓ ஐயா பேரு அக்னி புத்திரன். எங்களுக்கு யாரும் பேருங்களை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கல. நாங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து லவ் பண்ணி அப்படியே ஒட்டிக்கணும். உங்க மூஞ்சியை பார்த்தப்பறம் லவ் பண்ணாங்களா? இல்ல அவங்க பஞ்சு நீங்க அக்னி அதான் பார்த்துக்கிச்சு சொல்ல வந்தேன். என்ன பாட்டி? மறந்தா மறந்திடுவோம் மறந்து தின்னாரிடுவோம் உங்களை மறப்பதற்கு உலகத்திலே மருந்தில்லையே தன்னே நன்னே நானே தனனே நானே. நிறுத்துமா என்ன இந்த கேள்வி? நாங்கள் நோயாளி மாதிரி மருந்துக்கிறது. இந்த உங்க வீட்டுல மருந்துக்கு கூட வாசுவே இல்லைன்னு சொல்லுது பாட்டி. எந்த வாசு? சின்ன தம்பி டைரக்டர் பி வாசு எம்ஆர்ஆர் வாசு புள்ள வாசு விக்ரம். யார் யா நீ? வாசு சாத்திரையா? அப்படின்னா இந்த பீரோ வச்சிருக்கிற இடம் சரியில்லை. நான் அப்பதான் சொன்னேன் கண்டத்துல பீரோ வைக்காதீங்கன்னு. உன்ன பீரோவை எங்க வைக்கிறது? எங்க வீட்டுல வைக்கலாமே. இல்ல உங்க வீட்டுல அந்த தெருப்பக்க இருக்க ஜன்னல் இருக்கு இல்லையா அந்த ஓரமா சாத்தி வச்சீங்கன்னா ராத்திரியில செல்வம் வருவான். செல்வம் வருவாரா? செல்வம் வரும்னு சொல்லிச்சு. எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. காப்பி குடிங்க பாட்டி. ஓ காப்பியா? அது என் வீட்டு நாய் கூட குடிக்காது. நான் ஆறுக்கு தான் குடிப்பேன். பாட்டுதான் காபி சாப்பிட மாட்டேங்குதுல போய் ஆரிஸ் கலக்கிடுவாயா உன்ன. சரி சரி நானே கலக்கிடுவேன். இவன் அதுல அடிச்சாலும் தப்பு இல்ல. சரி பண்ணீங்களே எங்க காப்பாத்தணும். எந்திரிங்க எந்திரிங்க. என்னம்மா? பெரியப்பா முதல்ல என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். இவர் என் மேல உசிரை வச்சிருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இது எங்க அப்பா ஒத்துக்கு வரானு தெரியல. நீங்க தான் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். ஐயா என் பேரு கோபாலுங்க. ஊர்ல பார்பர் ஷாப் வச்சிருக்காரு சோழையப்பா அவரோட பிள்ளைங்க. நான் மகாலட்சுமிய மனசார விரும்புறேங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. உனக்கு தெரிஞ்சா நீ கட்டி வைக்க மாட்டேன்னு தான் என்ன தேடி வந்தாங்க. உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலான்னு தான் வீடு தேடி வந்தேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரு? நான் யாரு நீ யாருங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு பொண்ணு யார விரும்புறாளோ அவனோட சேர்த்து வைக்கிறதா நியாயம். அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு நல்லது. இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்கும் மாட்டேன். இந்த மாயம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீ வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நீ வரலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். எத்த பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு நாளைக்கு நீ வருத்தப்படக்கூடாது. அதுக்காவது வந்து சேரு. ஆமா ஏண்டி என்னடி சத்தம் வருது? தெரியலையே. என்னடி பீரோ ஆடுது? ஐயோ ஏண்டி குரு சொல்ல வந்தானே செல்வம் அவன் போட்டோவை ஏண்டி இந்த பீரோக்குள்ள மாட்டி வச்சிருக்கேன். அது போட்டோ இல்லையா? உண்மையான ஆளியா? உண்மையான ஆளா? என்ன பண்ற?
உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க பாக்கணும்னா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உள்ள போங்க. இல்லனா உங்க அப்பா ஆத்தாளுக்கு கொல்லி வைக்க ஒரு புள்ள வேணும்னு நீ ஆசைப்பட்டனா நீ போடா. மாட்டேன். எங்க அப்பா நடத்தி வைக்கிற இந்த நல்ல காரியத்தை நடத்த கூடாது நடக்கிறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் சரி நான் விட மாட்டேன். யாரு கொம்பனு பாக்குறான்? கல்யாணமான குழந்தைங்க அப்பங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா முறை. நீ என்னடா இவங்க கால விழுற? இதுதான் அப்பவே சொன்ன, இதெல்லாம் வேண்டான்னு. மடி, உங்க அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருங்கம்மா. கைகள் கோட்டேன் இன்பம் இல்லை மீறதே. பார்த்தேன்
கண்கள் பார்த்தேன் நெஞ்சம் கொள்ளை போனது. கோர்த்தேன் கைகள் கோர்த்தேன் இன்பம் இல்லை மீறதே. இனி என்னாலுமே கண்கள் பார்த்து நெஞ்சம் கொள்ளை போனது. தேவைகளை தினசரி கேட்டு கேட்கிறது மலரிதை பார்த்து பூட்டுவது சுகம் என சேர்த்து விரலிலிருந்து மதுவை அருந்து பேரழகை தனிமையில் சேர்த்து நான் கண்டது நான் கொண்டது தேன் சிந்தும் போது இந்த வயதை இன்ப வயதை உந்தன் வளையல் பாடுதே. இரவுகள் கேட்கும் நீண்டதொரு இளமை ஞாகம் தீண்டுவது புது புது தாகம் உறவு கொடுத்து அழகு கடுத்து தேடுவதை பொழுதுகள் சேர்க்கும். நான் என்பதும் நீ என்பதும் ஏன் இங்கு மானே அந்த நினைவில் இந்த மனதில் இன்பம் குடிசை போடுதே. பார்த்தேன் கண்கள் பார்த்தேன் நெஞ்சம் கொள்ளை போனதே. கோர்த்தேன் கைகள் கோர்த்தேன் இன்பம் இல்லை மீறதே. இனி என்னாலும் மாலத்தி நல்லா இல்ல. அம்மு நல்லா இருக்கு. அம்மு அம்மு உன் பேர்ல கடைசி எழுத்துமு. முத்து என் பேர்ல முதல் எழுத்துமு. எழுத்துல ஒன்னா இருக்கிற நாம வாழ்க்கையிலையும் ஒன்னாகணும். முத்து சாப்பிட்டன? என்னங்க? என்ன வந்து 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 என்ன வந்து போய்
ஏதோ புதுசா கல்யாணம் பண்ணி வந்த மாதிரி பம்பிட்டு இருக்க. ஐயோ அது இல்லைங்க. அட சொல்ல வந்ததை சட்டுப்பட்டுன்னு சொல்லுவியா அதை விட்டுட்டு? எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவுல உங்க தம்பி பொண்ணுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு முறைப்படி சீர் கொடுத்து அனுப்புறீங்க. இப்ப என்ன, நம்ம வீட்லயும் ஒரு பிள்ளை இருக்கானே, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? அப்படின்னு தான் சொல்ல வர்ற. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நம்ம பிள்ளைக்கு ஏத்த பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மருமகளை நானும் தேடிட்டு தான் இருக்கேன். பொண்ணு இனிமேலா பிறக்க போற, அவ பிறந்திருப்பா, ஆனா அவ யாரு எந்த ஊருன்னு நமக்கு தெரியலனாலும் அவனுக்கு தெரியும், அவ சேர்த்து வைப்பான். நீ ஒண்ணு கவலைப்படாத. தெரிஞ்ச புள்ள அப்ப எந்திரிச்சதும் டீ தண்ணிக்கு வேணும்னு கணக்கா வச்சிருக்குது. முத்துசாமி ஒரு டீ போடுப்பா. நம்ம கிட்ட இருக்கிறது 1 ரூபாய்தான், டீ 2 ரூபாயாச்ச, என்ன பண்றது, சமாளிப்போம். Thank you.
நீ நீயா என்ன தெரிய வச்ச? ஏண்டா தெரிய வச்ச? ஆமாடா. ஏய் வாடாங்க, திருடி தெரு பொறுக்கி அண்டா குண்டால அடமானம் வச்சு 2000 ரூபாய் செலவு பண்ணி காலையில 7 மணில இருந்து ஒவ்வொரு பெக்கா அடிச்சு ஒரு ரேஞ்சுக்கு போத ஏத்திக்கிட்டு 2-3 நாள் கவலையே தெரியாம தெரு ஓரத்துல படுத்து கிடக்கலான்னு பார்த்தா 2 ரூபாய் சோடால 2000 ரூபாய் போதைய தெளிய வச்சேடா. இனிமே நான் எப்படா பிளாட் ஆவறது? அண்ணா, உன் பிளாட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பிளாட் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுனே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. மரியாதையா கையில இருக்கிற காசை எடுத்துட்டு போய் தண்ணி வாங்கி அந்த குடுத்து என்ன மறுபடியும் அதே லெவலுக்கு போதை ஏத்தி ஒரு வாரமா உருட்டி விட்டுரு. அண்ணே, இது என்ன நியாயம்? டேய், நான் உன்னை எழுப்ப சொன்னனா? இல்ல. அப்புறம் ஏன்டா என்ன எழுப்பி மறுபடியும் என்ன இந்த நரகத்துக்கு கூட்டு வந்த? எல்லாம் ஒரு நல்ல சிந்தனை தானே. அதே நல்ல சிந்தனையோட நேரா பிராண்டி கடைக்கு போய் எனக்கு தண்ணி வாங்கி அந்த குடுத்து எனக்கு சிந்தனையே இல்லாம ஒரு மூலையில கவுத்து விட்டு. அண்ணே, குடி நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் உங்க உடம்புக்கும் கெடுதல். உனக்கு கெடுதலா? இல்ல. அப்புறம் ஏன்டா என்ன எழுப்பின? எல்லாம் ஒரு நல்ல சிந்தனையில தான். டேய், மறுபடியும் நல்ல சிந்தனைன்னு ஓபனிங் போகாத. இப்ப நாம எண்டில் இருக்கிறோம். இப்ப என்ன, நீ எண்டுக்கு போன அவ்வளவுதான்? இது வர இதுதான் எண்டு. தலையெல்லாம் சுத்துது, நல்ல போதியா இருக்குது. இப்படி ஒரு ஈஸி ரூட் தெரிஞ்சிருந்தா முதல்ல அடிக்க. ஏமா, நீயும் ஒரு மணி நேரமா உங்க அப்பனும் மாமனும் வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா வந்த பாடு இல்ல. என்ன விளையாடுறியா? வாங்க வாங்க. அப்புறம் மாப்பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கு? பாதாயி, மதனி உள்ளதா இருக்கு, போய் பாரு. விடுஞ்சா என் பிள்ளைக்கு காது குத்து. முதல் நாள் ராத்திரி பாலையா மாலதி ஆட்டம் இருக்குன்னு சொன்னதுனாலதான் என் சொந்த பந்தம் இந்த ஊரு சனெல்லாம் கூடியிருக்கு. இவங்க அத்தனை பேரும் நீங்க குதிக்கிற குதிய பார்த்துட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாதான் எனக்கும் மரியாதை, என் குடும்பத்துக்கும் கௌரவம். சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல ஆர்டர்ன்னு ஒத்துக்கிட்டதுனால 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். நீ மட்டும் வந்தா எப்படி? என்னடி ஜிகினா காட்டுறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டம் நடக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, என்னை பத்தி தெரியாது. நல்லவனுக்கு நல்லவன், குடிகாரனுக்கு குடிகாரன். ஒன்னு ஆடி தீர்த்துட்டு போ, இல்லைன்னா வந்திருக்கிற ஒண்ண அங்க பாருப்பா. தடி பூங்க ரகம் செய்ய தடி ஒரு கலகம் என்ன கிடி வேதனை தீரும். அடியே ஓடி போலாமா?
கடந்து நீ வாடி சாத்தூரு நான் கூட்டி போறேன். சின்ன பட்டிக்கு போய் குண்டாங்கி வாங்கி தவாரே. புள்ளிப்பூ போட்ட சேல ஒண்ணு உனக்காக நான் வாங்கி தாரேன். வள்ளி வாசத்துல என்ன நான் தேடுற சாட்சியா இல்லாம நேத்தந்தால் பேசுனதை கேட்டப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. உன்னை காப்பாத்தணும்னு ஒரு வெறி வந்துச்சு. அவன் உன் ஆட்டத்துலதான் குறியா இருந்தான். ஏன் நாமளே ஆடக்கூடாதுன்னு தோணுச்சு. அந்த வெறிதான் தெரியாத ஆட்டத்தை கூட தெரிஞ்ச மாதிரி ஆட வச்சுச்சு. முத முதல்ல நான் இந்த ஊருக்குள்ள வந்தப்போ எனக்காக நீ ஆடின. இப்போ நான் ஆடினது உனக்காக, என் அம்முவுக்காக. அம்முவா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ மானத்தி இல்ல அம்மு. ஜோரா இருக்குது, கட்டி பாத்துக்கிறேன். சரிம்மா. பண்ண போற அந்த சேலைய கட்டி பார்க்க போறியா? வேணாமா. ஆசையா இருக்கியா? ஆசைப்படுறது தப்பு இல்லம்மா. நம்ம தகுதிக்கு மீறி எதையுமே ஆசைப்படக்கூடாது. எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கியா? உனக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்க வேணாமா? இந்த ஊருக்கு பிடிக்க வேணாமா? ஐயா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. இந்நேரத்திலே குடிச்சிட்டியா? இத்தனை நாள் குடிச்சதுனால்தான் உன்னையும் கவனிக்க முடியல, இந்த குடும்பத்தையும் கவனிக்க முடியல. இனிமே சத்தியமா குடிக்க மாட்டம்மா. இதா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐயா, நீங்க போய் என் காலில் விழுந்துகிட்டேன். உங்க வயசு என்ன? என் வயசு என்ன? சின்னையா, கோயில் இருக்கிற சாமியை கும்பிட முடியவே தவிர சொந்தம் கொண்டாட முடியாது. என்ன சொல்றீங்க? ஐயா, போன வருஷம் பெய்ஞ்ச புயல் மழையில எங்க குடிசையெல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த நேரத்துல தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் கொடுத்தீங்க. அதையெல்லாம் வாங்கிக்கவோ
அனுபவிக்கோ, எங்களுக்கு தகுதி இருக்கு. ஆனா இந்த புடவைக்குள்ள ஒளிச்சு வச்சு இந்த தாலியை கொடுத்தீங்களே, அதை சுமக்கிற தகுதி என் பொண்ணுக்கு இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு தகுதி வேணும்? எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஐயா, நீங்க கோயில் கோபுரத்தில் இருக்கிற கலசம் மாதிரி, நாங்க தெருவில் கிடக்கிற குப்பை மாதிரி. கோபுர கலசத்துக்கு பதிலா தெய்வம் இருந்தா அழகா இருக்கும், குப்பை இருந்தா சிங்கமா இருக்கும். நாங்க தகுதியானதுக்கு தான் ஆசைப்படணும், மத்ததெல்லாம் யோசிக்கூடாது. அதுக்கும் ஒரு தகுதி வேணும். தகுதி தகுதின்னு ஏன் நீங்களே உங்களை தாழ்த்திக்கிறீங்க? தகுதிகளை பாக்குறவர் இல்ல எங்க அப்பா. அப்படி தகுதிகளை பாக்குறவரா இருந்தா என் சித்தப்பா பொண்ணுக்கு சோழப்பா பையனை கட்டி கொடுத்துருக்க மாட்டாரு. நான் உங்க பொண்ணை கட்டிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாலே எங்க அப்பா இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தி வைப்பாரு. ஐயா, நாங்க தெருவுல கூத்தாடி பிழைக்கிற ஜாதி, இருந்தா சாப்பிடுவோம், இல்லனா பட்டி கிடப்போம். நீங்க ஆசைப்படுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டா ராமையா தா பொண்ணை காட்டி ஒரு பெரிய குடும்பத்தையே கமுத்திட்டான்னு கெட்ட பேர் வரும். அப்படி ஒரு பேர் வந்தா நானும் என் பொண்ணும் உசுரோட இருக்க மாட்டோம், நாண்டுகிட்டு செத்துருவோம். நீங்க இந்த ஊருக்கு தானே பயப்படுறீங்க? சொல்லுங்க, இந்த ஊருக்கு தானே பயப்படுறீங்க? எங்க அப்பாவை வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டா உங்க பொண்ணை நீங்க கொடுப்பீங்கல்ல? ஐயோ அப்பா, அதுவே எங்க அப்பா நீங்க மதிக்கிறவரா இருந்தா, எங்க குடும்பத்து மேல மரியாதை வச்சுக்கிறவரா இருந்தா, இந்த கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா சம்மதிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறீங்க தெரியலையே. இனி நீங்க எதையுமே எனக்கு புரிய வைக்க வேண்டாம், நான் யாரும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஐயா, நீங்க சொல்லிவிட்டதுமே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உண்மையிலே உங்க வீட்டு சம்பந்தம் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கோம், அதனால நாங்க உங்க வீடு தேடி வந்துட்டோம். ஐயா, ஐயா, உங்க பொண்ணு எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பையனுக்கு மாத்திரம் இல்ல, எங்க குடும்பத்துக்கும் ஏத்த பொண்ணா இருக்கா. என் பையன் வெளியில போயிருக்கான், வந்த உடனே அவனை பார்த்துட்டு உங்க விருப்பத்தை சொல்லுங்க. தங்கத்தை உரசுனா தங்கம் தான் தெரியும், சந்தன கட்ட உரசுனா சந்தனமா தான் மணக்கும். இதுல என்ன சந்தேகம்? ஐயா, உங்களை பார்க்க போதாத, தர்மராசனோட புள்ள தர்மனாதான் இருப்பாரு. நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. எங்க புள்ள ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்க மாதிரி இல்ல, கட்டுப்பாடோட வளர்ந்தவன், தாய் தகப்பன மதிக்க தெரிஞ்சவன். எங்க மனசுல என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும், அவன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாம அவன் எந்த முடிவு எடுக்க மாட்டான். நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதை தட்டி கழிக்கவும் மாட்டான். மொத்தத்துல அவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட புள்ள. நல்ல நேரம் முடியத்துக்குள்ள தட்டமாத்திக்கலாம். திருவிழா முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கிடைக்கல பொண்ணு, ஒண்ணும் கிடைக்கல. முதல்ல மூஞ்சிய மாத்துக்கடா, அப்பதானே பொண்ணு கிடைக்கும். டேய் சொல்ற அவளுக்கு, பேட் ஃபெல்லோஸ் பேட்ஸ்மேன். ஐயா டீ சாப்பிடுங்க. நோ, பல்லு விளக்காத டீ மாஸ்டர், கழுவாத பால் பாத்திரம், ஏழு பேர் குடிச்ச எச்ச டீ கிளாஸ், நெவர். என்னடா படிக்கிற பேப்பர்? பழைய பேப்பர்ல வேல் நியூஸ் படிக்கிறியா? பேப்பர் பழசா இருந்தாலும் மேட்ரு புதுசு இல்ல. எது பக்கத்து வீட்டு பொண்ணை எதிர் வீட்டு பையன் இழுத்துட்டு ஓடனதா? இது புது மேட்ரா? நான்சென்ஸ். யாரா அவரு? தெரியாது. காலங்காத்தால டீக்கெட்ல வந்து உட்கார்றது, பழைய பேப்பரை புரட்டுறது, பெஞ்சில உட்காந்து தேய்க்கிறது. டேய், பொது அறிவை வளர்த்துக்கங்கடா. ட்ரெயின் எப்படி ஓடுதுன்னு தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமே. எப்படி? டிரைவர் ஓட்டுறாரு, ஓடுது. மண்ணாங்கட்டி கரியில ஓடிச்சு, அப்புறம் டீசல்ல ஓடிச்சு, இப்ப எலக்ட்ரிக் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. இன்னும் ட்ரெயின் எப்படி ஓடுதுன்னே தெரியாம இருக்கீங்களே நீங்க எல்லாம். காலமெல்லாம் டீக்கெட்ல உட்காரத்தான் லைக். சரி, அதை விடு. இந்த பல்ப் எப்படி எரியுது? சுவிட்ச் போட்டா எரியுது. கரண்ட்னால எரியுது. இந்த கரண்ட கண்டுபிடிச்சது யார்? கரண்ட கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியாதுங்க, ஆனா கரண்ட புடிச்சா ஷாக் அடிக்கும், அது தெரியுங்க. டேய், காலமெல்லாம் கன்ஃபார்மா நீங்க டீ கடை தான். அண்ணே, ஒரு சந்தேகம் அண்ணே. எதை பத்தி வேணாலும் கேளு. கல் இருக்கே. இல்லனே, இந்த கல் இருக்கே, இத மேல போட்டா எப்படி கீழ வந்து விடுது? தி பவர் ஆஃப் கிராவிட்டி. எங்களுக்கு சைனா டீ தான் தெரியும். ஓ, உங்க யாருக்கு இங்கிலீஷ் தெரியாதுல? புவியீர்ப்பு விசை. நியூட்டன் பத்தி தெரியுமா? எந்த நியூட்டன்? இந்த சார்லஸ் பொண்டாட்டி கூட்டணும்னா? அவனா? நோ, ஐசக் நியூட்டன்.
அவர் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். அதனாலதான் கீழ இருந்து மேல போற பொருள் மேல இருந்து கீழ வருது. நான் இல்லங்கிறேன். அதை எப்படி உலகமே நம்புற விஷயத்த நீ இல்லங்கிற? நான் இல்லங்கிறது நிரூபிச்சுட்டா? நீ நிரூபிச்சிட்டா நீங்க குடிச்ச எச்ச கிளாஸ் நான் கழுவி வைக்கிறேன். பாருங்க, இந்த கல் இருக்க இத நான் மேல போடுறேன், ஆனா அந்த கல்லு கீழே வரல. எப்படி மேல பிடிச்சிருக்கே? அதான் நான் சொல்ல வந்தேன். நாம கீழே இருந்து போற கல்ல மேல பிடிக்க ஒருத்தர் இருந்தான்னா நாம மேல போற கல்லு கீழே வராது. மறுபடியும் சொல்றேன், கீழே இருந்து போற கல்ல மேல பிடிக்க ஒருத்தர் இருந்தான்னா அந்த கல்லு கீழே வராது. இப்ப கல்லுக்கும் தரைக்கு நடுவுல எங்கன்னே போனாரு இங்க நியூட்டன். அண்ணே, இதுக்கு முன்னாடி நீங்க சயின்டிஸ்ட், இப்பதான் நீங்க கம்யூனிஸ்ட். அம்மா, நீ கேட்டதை கொண்டு வந்துட்டேன், பிடிக்கிறத எடுத்துங்க. இந்த மாதிரி புடவை இல்லப்பா எனக்கு, நல்லா இவ்வளவு கெட்டி ஜரிகையா போட்ட பட்டு புடவையா வேணும். எல்லாமே பட்டுலையாமா? ஆமா, பத்து புடவை வேணும் எனக்கு. இதுவாமா? இந்த புடவை தான் நல்லா இருக்கு. அம்மா, என்னம்மா இவ்வளவு புடவை யாருக்குமா? இவ்வளவு புடவையுமா? ஏன் மருமகளுக்குதான். மருமகளுக்கா? ஆமா. இத்தனை புடவையுமா? ஆமாண்டி, முகூர்த்தத்துல இருந்து சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு போய் மறுபடி நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் என் மருமக பட்டு புடவை தான் கட்டிட்டு இருக்கணும். இந்தப்பா அந்த புடவை எடு, மஞ்ச புடவை. அதுப்பா மாம்பழ கலர்மா, நல்லா இருக்குல்ல? அவங்கள்ட்ட பாரு, புடிச்சிருக்கா? புடிச்சிருக்கு. இதுவும் மருமகளுக்கு தானே? உனக்கு தாண்டி. எனக்கா? இந்த வேலைக்காரிக்கு இவ்வளவு வசதியான புடவையாமா? போடி புத்தி கெட்டவள. லட்சுமி ஐயா வணக்கங்க. என்னது ஜவுளி கடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன்? எல்லாம் நம்ம மருமகளுக்கு தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, கல்யாணம் முடியறதுக்குள்ள எடுத்துரு. என்ன பொம்பளைங்க புடவை விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டீங்க. நான் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு. முதல்ல நீங்க நம்ம முத்துவை கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச துணிமணி எல்லாம் எடுத்து கொடுங்க. அடி போடி பைத்தியக்காரி, அவன் கட்டிக்க போற பொண்ணு அவன கேட்ட முடிவு பண்ணும் நாம தானே? அதே மாதிரி துணி விஷயத்திலயும் நாம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதான். சரி சரி, சீக்கிரம் ஆயிடு. சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க ஐயா. கும்பிடணுங்க. என்ன புதுசாரி திடீர்னு வந்திருக்கீங்க? கோவில் திருவிழாவுக்கு நாள் நெருங்கிருச்சு. அம்மனுக்கு முதப்பட்டு ஐயா தான் சாத்துறது வழக்கம். வீட்டுல கல்யாணம்னா கோயில மறந்துடுவோமா என்ன? உள்ள லட்சுமி இருக்கா போய் பாரு. என்னப்பா உனக்கு பிடிச்ச மாதிரியே துணிமணி வாங்கிட்டு வர்ற என்ன? ஐயா வாங்குறாமையா? எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் கோவில் திருவிழாவில் உங்க ஆட்டம் தான் பெருசா இருக்கணும். என்ன ராமையா? என் பொண்ணுக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் இந்த மாசம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு இருக்கிறேன். அதனால திருவிழாவில் எங்களால் ஆட்டம் ஆட முடியாதுயா. அதுக்காக நல்ல ஆட்டக்காரங்களா நானே ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து விட்டுறேயா. நல்ல விஷயம் தானே, அதுக்கே வருத்தத்தோட சொல்றேன். பாரு, கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணை மாப்பிளையும் வீட்டு கூட்டிட்டு வா. இப்போ இத இந்த இந்த கல்யாணத்துல இருந்து வச்சுக்க பாட்டுமா. எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுண்டா. ஆமா, இங்க இங்க தனியா உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஒண்ணு வச்சுக்கப்பா. உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். வீட்டுல கல்யாணம் ஏற்பாடுலாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கான். நீ எதுவும் பறிகுட்டமா நின்றுட்டு இருக்க? என்னடா ஆச்சு? என்ன விஷயம்? சித்தப்பா கிட்ட சொல்லுடா. ஒண்ணு இல்ல சித்தப்பா. ஒண்ணு இல்லையா? முத்து, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா, இல்ல இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? சித்தப்பா, டேய், நீ மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்லிட்ட பாத்தியா? அதான் உன் சித்தப்பா. இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னா வேற பொண்ணு யாராவது மனசுல நினைச்சிட்டு இருக்கணும்.
ஒருவேளை என் பொண்ணு பண்ண மாதிரி காதல் காதல் அது மாதிரி ஏதாவது சொல்லுடா. சித்தப்பாட்ட சொல்லு, பரவாயில்ல சொல்லுடா கிட்ட. அதானே அதானே? ஆமா சித்தப்பா. பரவாயில்ல. கல்யாணமான குழந்தைங்க அப்பன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா முறை. நீ நடனா இவங்க கால விழுகுற. இதுதான் அப்பவே சொன்ன, இதெல்லாம் வேண்டான்னு. தர்மராசா வெற்றையா வெற்றையா உனக்கு சவக்குழி. ஆ முத்து, யார் அந்த பொண்ணு? யார் சொல்லு? இந்த ஆட்டம்லாம் ஆடுமே அந்த பொண்ணு. ஆட்டம் ஆட்டமெல்லாம் ஆடும்னா யார் அந்த ராமையா பொண்ணா? அவ ஒண்ணு விரும்புறாள. ஆமா, இந்த விஷயம் என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஆனா அவ அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் பேசுனேன் சித்தப்பா, அவ அப்பா கிட்ட பேசுனேன். என் அப்பாவுக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு அவன் மாமனுக்கு கட்டி வைக்க போறாரோ. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சித்தப்பா. டேய் டேய், நான் எதுக்குடா இருக்கேன்? நான் எதுக்கு இருக்கேன்? ஆசைப்பட்டவங்க ஒன்னா சேர்த்து வைக்கணும். இது நான் சொன்னது இல்லடா, உங்க அப்பன் சொன்னது. உங்க அப்பன் சொன்னது. இன்னைக்கு வேணா அவரது மறந்துட்டு இருக்கலாம், என்னால எப்பறம் மறக்க முடியும்? என்னால? டேய், நீ எவ்வளவு உயிருக்கு உயிரா விரும்புற? அவள ஒன்னு விரும்புறா? உங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு ஆகணும்டா சித்தப்பா. இது வரைக்கும் தான் என்ன நம்பல, இனிமேலாவது நான் நம்புங்கடா. முடிச்சிடறான் இந்த மாய, முடிச்சிடறான் உனக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை. என் பொண்ணுக்கு நீ எவனோ ஒருத்தனை கட்டி வச்ச, உன் பையனுக்கு நான் எவ்வளவு ஒருத்தன், கேவலம் ஒரு ஆட்டக்காரியை கட்டி வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தரில் கொண்டு வந்து நிக்க வைக்கிறேன். ரோட்டுல உப்பு இல்ல இல்ல மாமா, காரமா இருக்கு, புளிப்பு பத்தல இல்ல மாமா. வாய்க்கு ருசியா தின்னு தின்னு பக்கனைய உடம்ப வளர்த்து வச்சிருக்கடா, வேற எதுவும் தெரியல. சாப்பிடும் போது ஏமாமா திட்டுறீங்க? திருவிழாவில் வருஷம் வருஷம் நவ்வாட்டம் தான் நடக்கும், இந்த வருஷம் என்னாச்சு? நான் தான் வேணான்னிட்டேன். ஏமாமா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? எல்லாம் காரணமா தான்டா, எனக்கும் வயசாயிருச்சு. என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேணாமா? நீயும் எத்தனை நாளைக்கா இப்படியே இருப்ப? உனக்கும் என் பொண்ணுக்கும் தாண்டா கல்யாணம். பொட்டியில பணம் இருக்குது எடுத்துக்கோ. கல்யாணத்துக்கு வேண்டிய தாலி புடவை எல்லாத்தையும் இன்னைக்கே இப்பவே போய் வாங்கிட்டு வா. காலையில பொழுது விடிஞ்சதும் கோயில்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். இதுவே கௌரவம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏன் வேணா? அவனுக்கு என்ன குறைச்சல்? சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நீதான், உனக்கு அவன்தான் ஊருக்கே தெரியுமே. அப்புறம் என்ன? கல்யாணம் இல்லைன்னா கட்டிக்க மாட்டேன். எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? எதுக்காக இஷ்டம் இல்லை? ரெண்டு பேரும் எத்தனையோ ஊர்ல எத்தனையோ ஆட்டத்துல ஜோடி சேர்ந்து ஆடி இருக்கிறீங்களே. பாலையா மாலதி ஆட்டம்னா எட்டு ஊர் களைகட்டுமே. ஆட்டத்துல ஜோடி சேர்ந்து நீங்க வாழ்க்கையில ஏன் ஜோடி சேரக்கூடாது? என்னால முடியாது. அப்போ வேற யாரையாவது மனசுல நினைச்சிருக்கிறியா? பெரிய வீட்டு பிள்ளையதான மனசுல நினைச்சிருக்கேன் சொல்லு. பெரிய வீட்டு பிள்ளையதான மனசுல நினைச்சிருக்கிறேன். இதப்பா, உங்க அப்பன் கூத்தாடிதான், குடிகாரன் தான், ஆனா கோமாளி இல்ல. ராத்திரில தானா சிரிக்கிறது, முழிச்சுக்கிட்டே கணா காண்றது, பொம்மையை வச்சு விளையாடுறது,
இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது நினைச்சுக்கிட்டியா? நினப்பு பொழப்ப கெடுத்துரும் சொல்லுவாங்க, உன் நினப்பு நம்ம குடும்பத்தையே அழிச்சிரும். கஞ்சிக்கு வக்கத்தவங்க சோத்துக்கு ஆசைப்படலாம், நியாயம்? சோத்துக்கே வக்கில்லாத நீ அரண்மனைக்கு ஆசைப்படுறியா? நடக்காது. நீ ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது. நான் ஆசைப்படுறது மட்டும்தான் நடக்கணும், நடக்க வைப்பேன். பிரச்சனை முடிஞ்சிருமா? நீ போனதுக்கு அப்புறம் இவனோட கதி உன்ன மாதிரி இவனே கணத்துல வந்து சாக சொல்றியா? நீங்க ரெண்டு பேர் பழகிற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா உன்னதான் நான் கட்டிப்பேன்னு இவனும் அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவரும் இன்னொரு இடத்துல பொண்ண பாத்திருக்க மாட்டாரு, கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த நேரத்துல உன் கைய பிடிச்சி இவ்வளவு தான் நான் கட்டிப்பேன்னு இவன் அப்பா கிட்ட சொன்னான்னா முதல்ல அவங்க அப்பா துப்பாக்கி எடுத்து இவனை சுடுவாரு, அதுக்கப்புறம் உன்ன சுடுவாரு. ஏன்னா அவருக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம். ஊர் கோயில்ல திருவிழா நடக்குது, ஊர் சனமே இப்ப அங்கதான் கூடியிருக்கோம். இப்போ யாருக்கும் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் ஓடிப்பே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொன்னது புரிஞ்சுதா? யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, கிளம்புங்க. கிளம்புடா, கிளம்புமா, கிளம்புங்க. போ போ. தர்மராசா, இருட்டுல ஓடி போயிட்டு இருக்கிற மானம் குடும்ப கௌரவம் எல்லாம் நாளைக்கு வெளிச்சத்துக்கு வந்துடும். அதூரமா காத்து நின்னா முண்டச்சி பொண்ணு, ஆமா முண்டச்சி பொண்ணு, அவ பார்த்து பார்த்து மயங்கினின். ஐயா கும்பிடுறனுங்க. என்ன பாட்டுலாம் பலமா இருக்கு? ஐயா எனக்கு கல்யாணமுங்க. அடடே, கல்யாணமா? பொண்ணு யாரா? என் மாமன் பொண்ணு. நான் கல்யாணம் கட்டிக்க போறேன், அதான் டவுனுக்கு போய் சேலையும் தாலியும் வாங்கிட்டு வரேன். போடா அருவு கட்டவன, இந்த சேலையும் தாலியும் நீ தாண்டா கட்டிக்கணும். இந்த புடி புடி போடா போடா. Yeah.
நாம ஊர் ஊரா போய் ஒன்னா சேர்ந்து ஆடும் போதெல்லாம் என் மனசுல உன் மேல துளி கூட ஆசை வந்தது இல்ல. அப்பதான் சாராயத்தையும் சலங்கையும் தவிர என் மனசுல வேற எந்த கெட்ட எண்ணமும் வந்தது இல்ல. எனக்கும் உனக்கும் கல்யாணம்னு உங்க அப்பா ஒத்த வார்த்தையில சொன்னான். அத நான் 10 தடவை யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் என் மனசுல உன் மேல ஆசையே வர ஆரம்பிச்சது. நீ அந்த ஆசை மேல மண்ணள்ளி போட்டுட்டு இன்னொருத்த கூட ஓடி போக பாக்குறியா? விடுவேனா? விட மாட்டேன், விட மாட்டேன் டி, விட மாட்டேன். வாரி வாரி குடுக்கிறவன் பெரிய மனுஷன் ஆயிட முடியாதியா? பெத்த பிள்ளைய நல்லபடியா வளர்க்கிறவன் தான் பெரிய மனுஷன். அதெல்லாம் உனக்கு எங்கேயா தெரிய போகுது? பெத்த பிள்ளையவே ஒழுங்கா வளர்க்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கியா மாலை மரியாதை கௌரவம்? பெரிய மனுஷங்கிற பட்டம் I'm going to go to the hospital.
பொண்ணுல வளர்க்க தெரிஞ்ச உனக்கு உன் பிள்ளைய வளர்க்க தெரியலையா? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அம்மு அவங்க அப்பா மாமா இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. அவங்க போனதுல இருந்தே இவர் இப்படியே தான் இருக்காரு. அவங்க மாமா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா தகவல் வந்துச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேரும்
என்ன ஆனாங்கன்னே தெரியலங்க. வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோகம் ஒளிஞ்சிட்டு இருக்கும் சத்தியமான எதிர்பார்க்கலடா. உன் காதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் காதலுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வர வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாதுடா. உன் காதல் நியாயமானது, நிறைவேறாத அந்த காதல், கிடைக்காத அந்த காதலிய உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு உன்னோட சேர்த்து வைக்கிறதாண்டா என் வேலை. ரயில் சத்தம் கேட்டாலே போதும், ராத்திரி பகல் பார்க்காம ஆசை ஆசையா ஓடுவாரு. அவ வரமாட்டா, அதுக்கப்புறம் ஏமாற்றத்தோட திரும்பி வருவாரு. எவ்வளவு காலந்தா இப்படியோ, என்னைக்குதான் மாத்துவேன் பழைய முத்துவா. மலத்தி தண்ணி கொண்டு வா. தண்ணி கொண்டு வாமா, போ போமா. மலத்தி நான் உன்னை கேட்டா தப்ப நினைக்க மாட்டிய. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன நீ கட்டிக்கிட்ட உன் நல்ல மனசு வேற யாருக்கும் வராதுமா. எனக்கு இந்த காதல்னா என்னன்னு சுத்தமா தெரியாது. எம்மலத்தி உனக்கு காதலை பத்தி ஏதாவது தெரியுமா? என்ன பதிலைய காணோம்? சாரி தப்பா நினைச்சுக்காத. நீ வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணாச்சே, காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் உங்ககிட்ட கேட்டது தப்புதான். முதல்ல நீ கண்ண தொட. ஒண்ணும் இல்ல, பக்கத்து ஊர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான், அவனுக்கு லவ் ஃபீலியர். பாவம், என் மனசை ரொம்ப பாதிச்சிட்டான். அதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேண்டா அப்படி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. நெஞ்சு பாரமா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டுமா? ஆண்டவா, வர வர என் தொழில் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. தப்பு பண்றவங்க பொட்டு பொட்டுன்னு என்கவுண்டர் பேர்ல சுட்டுறாங்க. அதனாலதான் காக்க காக்கன்னு பிள்ளையாரப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் இன்னும் செய்யற தொழில விட்டுறப்பா, சத்தியமா என் தொழில விட்டுறப்பா. என்னது தொழில விடுறியா? ஆமா சாமி. இந்தியாவில் இருக்கிற 103 கோடி பேர்ல 73 கோடி பேர் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்காங்க. நீ செய்யற வேலையை விடுறேன்னு சொல்றீங்க, அறிவிருக்கா உனக்கு? அது வந்து சாமி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு திறந்திருக்காங்க? நமக்கு எல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு அதான் இல்ல, அந்த எக்ஸ்சேஞ்சில வேலை செய்யற 4 பேருக்காவது வேலை கிடைக்கணுமேனு தான் அதை திறந்திருக்காங்க. நான் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி 25 வருஷம் ஆச்சு, எங்க அப்பா பதிவு பண்ணி 40 வருஷம் ஆச்சு. நேத்தா எங்க அப்பாவுக்கு இன்டர்வியூ கார்டே வந்திருக்கு. இன்டர்வியூ போனாரா? எங்க போறது, அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரே. இருந்தாலும் நான் செய்யற தொழில் எனக்கு பிடிக்கல சாமி. என்னது செய்யற தொழில் பிடிக்கலையா? தம்பி நாம செய்யற தொழில நேசிக்கணும். நான் செய்யற தொழில நேசிக்கிறனாலதான் இன்னைக்கு ஒரு TVS 50 வாங்கியிருக்கேன். நான் செய்யற தொழில நேசிக்கிறனாலதான் ஒரு பெரிய வீடே கட்டியிருக்கேன். நான் செய்யற தொழில நேசிக்கிறனாலதான் 2 பொண்டாட்டிகளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் தொழிலா? அது இல்ல, நாம செய்யற தொழில நேசிக்கணும். செய்யற தொழில நேசிக்கணுங்கிறீங்க, அந்த தொழில செய்யறவங்களுக்கு கஷ்டம் தெரியும். தம்பி செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம்னு பட்டுக்கோட்டையரே பாடியிருக்காரு. அதனால நீ செய்யற தொழில தெய்வமா நினைச்சு கண்டினியூ பண்ணு போப்பா. சரி தம்பி இங்க வா. உன் முகத்துல குழப்பம் தெரியுத. என் முகமே அப்படித்தான். அது இல்லப்பா, ஒரு தெளிவு இல்லாம இருக்க. உன்னை பார்த்தா செய்யற தொழில விட்டுற போல தெரியுத. அதனால இந்த கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ணு. என்னன்னு? இந்த தொழில விட்டுற மாட்டேன்னு. நிஜமாவா? கண்டிப்பா பண்ணணும். சத்தியம் பண்ணுமா? பண்ணு.
சரி சாமி, நான் செய்யற தொழிலின் விட மாட்டேன், இது சத்தியம். முதல் இவ்வளவு நாள் நான் உனக்கு பூஜை பண்ணேன், அப்பெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. கெட்டு போக இருந்த ஒரு இளைஞனுக்கு நல்ல வழிகாட்டுனங்கிற பெருமை எனக்கு இருக்கு. மாப்பிள மாப்பிள நாளைக்கு ஊருக்கு போலாமா? டிக்கெட் எடுத்துட்டுமா? வேண்டாம் மாமா. மாமாவா? இந்த ஊர்லயே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன் மாமா. மாப்பிள நான் சொல்றப்ப போனா போதும் மாமா. மாப்பிள என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்ல, உள்ளுக்குள்ள சின்னக்கால விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மாப்பிள என்ன மாமான்னு சொல்லிவிட்டாரு. மாமான்னு சொன்னா என்ன, தாத்தான்னு சொன்னா எனக்கு என்னையா? சாரா இது காசு இருக்கா? ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? இந்தா குடி, ஒரு பாட்டில் எவ்வளவு? 15 ரூபாய். மிச்ச காசையெல்லாம் நீயே வச்சுக்கோ. ராமையாவுக்கு புத்தி மலங்கி போச்சு போல இருக்கு, அதான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காரு. என் மாப்பிள ஒரு ஃபோன் பண்ணிக்க. ஹலோ அப்பா. அப்பா நான் அருண் பேசுறேன். அருண், ஏய் எப்படா இருக்க? மாலதி எப்படி இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும்பா, மாமாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. என்னது? ராமையாவுக்கு என்னாச்சு? அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. சரி சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க? மதுரையில மலர் ஹாஸ்பிட்டல். சரி சரி, நீ கவலைப்படாத, பணத்தை எடுத்துட்டு நானே நேர்ல வரேன். ஏம்மா இப்ப எப்படி இருக்கா? ஐயா. ஏய் ஏய், சிரமப்படாத, படு. என்டா என்னடா அது? அது ஒண்ணு இல்ல, சந்தோஷம் கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, சாராயமும் கூட போயிருச்சு. ஊர்ல எல்லாரும் தப்படிக்கிறவன் கூத்துக்காரன் தானே கூப்பிடுவாங்க. மாப்பிள முத முத மாமான்னு சொல்லிட்டாரா? வளர்த்தி, நான் டாக்டர் பார்த்து வந்துறேன். ராமையா, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எது? நான் இப்படி படுத்து கிடக்குறதா? அது இல்லடா, நான் என் பிள்ளைய பத்தி சொல்றேன். எப்படி இப்படி எல்லாம் இருந்தவன் இப்ப எப்படி மாறிட்டான் பாத்தியா? நான் என் பையனை இப்படி பார்த்ததே இல்லடா. அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தாமா? இல்லம்மா, நீ தாமா காரணம். பெத்த அப்பனால சாதிக்க முடியாதத கட்டின பொண்டாட்டியால சாதிக்க முடியும்னு நிரூபிச்சிட்டேம்மா. இந்தப்பா, இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு, வச்சுக்க. அப்பா, இவ்வளவு பணம் தேவைப்படாதுப்பா. இருக்கட்டுப்பா, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவன் உயிர் தான் எனக்கு முக்கியம். அவன் எனக்கு சம்மதி மட்டும் இல்ல, 40 வருஷம் சிநேகிதே. கதையா வீடு, கதையா கதையா வீடு, கதையா
இவன் கதையில் விடையில்லையா, கதையா விடு கதையா, இவன் கதையில் விடையில்லையா. கண்ணில் கிளி கனவு, இவன் கையில் இல்லை சிறகு. கண்ணில் கிளி கனவு, கையில் இல்லை சிறகு. மின்மினியும் இல்லை இவன் வழியில் இந்த நடு இரவில். இது கதையா விடு கதையா, இவன் கதையில் விடையில்லையா. கண்ணீர் கூடமா சூடும் கண்ணீர் கூடமா. இது கதையா விடு கதையா, இவன் கதையில் விடையில்லையா. காலம் சொல்லுமா, இது கதையா விடு கதையா, இவன் கதையில் விடையில்லையா. Thank you.
வசதி அம்மு அம்மா பார்த்தேன். யார் இவர்? இப்ப நீங்க இவரை யாருன்னு கேக்குறதுக்கு காரணமே இவர் தாங்க. நீ குணமான தண்டா பெரிய விஷயம். உன் அம்முவை தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. உன் அம்முவோட நீ சேர்றது உன் விருப்பம் மட்டும் இல்ல, என் விருப்பமும் அதாண்டா. உன் நினைப்போட ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சேன்.
என் மேல பாசம் காட்டவோ என்ன மனுஷனாக்கி பார்க்கவோ யாருமே வரல. என் அம்மா அப்பாவுக்கு பிறகு என் மேல பாசம் வைக்க என்ன மாத்த கடவுள் மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சா யார் தெரியுமா? அருண். பக்கத்து ஊர்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான், அவனுக்கு லவ் ஃபெயிலியர். பாவம், என் மனச ரொம்ப பாதிச்சிட்டான். அருணோட முயற்சியாலையும் உன்னோட தரிசனத்தினாலையும் இன்னைக்கு பழைய முத்துவ முன்னாடி நிக்கிற. நாளைக்கு நீ இதை எடுத்துக்க வா, என்னோட அருணை உனக்கு அறிமுகப்படுத்துறேன். நீ வர, நீ என்ன காதலிச்சது உண்மைனா, நம்ம காதல் உண்மைனா, நான் உனக்காக இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தது உண்மைனா, நாளைக்கு நான் நிச்சயம் வர. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என் நண்பனோட. வரமாட்டேன். அம்மா, நீ வருவா? அம்மா, நீ வருவ, நீ கண்டிப்பா வருவ, எனக்கு தெரியும். அம்மா, நீ வருவ. இல்ல, நான் வர மாட்டேன். நீ வருவ. என்னை தொடுமா, புதுராகம் சொல்லி தருமா, அது புதுராகம் சொல்லி தருமா, நான் தேடும் ஆகாயம் கை சேருமா, நான் பாடும் தாலாட்டு தேனாகுமா. தாகங்கள் நீர்கிறதே மருதாணி விரல் பூசினால் மலர்மே நீ செந்துரவும் பாயலாம் இமயோ
உயிரோடு குளிர்காயனா பூவாசம் என்னை தொடுமா புதுராகம் சொல்லி தருமா அது புதுராகம் சொல்லி தருமா ஆகாயம் மண்ணோடு உறவாகுமே உன்னானந்த வீட்டுக்குள் குடியேறுமே பூவாசம் உன்னை தொடுமே புதுராகம் சொல்லி தருமே இது புதுராகம் சொல்லி தருமே டேய் 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 நில்லுடா என்னடா என்னாச்சு உனக்கு ஏன்டா இப்படி ஓடி வர என்னாச்சு உனக்கு நான் கண்ட கனவெல்லாம் நினைவாக போதுரா நீ எனக்காக எடுத்த முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது என்ன விஷயம் சீக்கிரம் சொல்றா நான் அம்மா பார்த்தா எப்படா எங்கடா பார்த்த இப்பதான் கோயில் கோயிலுக்கு வர சொல்லிருக்கேன் காத்துட்டு இருப்பேன் என்னடா என்னைக்கு இல்லாம உன் புருஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கானேன் பாக்குறியா எல்லாம் நல்ல விஷயம்தான் பக்கத்து ஊர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லியிருந்தேன்ல நேத்து வரைக்கும் சோக கதையா இருந்த அவனோட வாழ்க்கை இன்னைக்கு இப்போ ஒரு புது கதையா மலர போகுது அதுக்கு காரணம் யார் தெரியுமா வேற யாரும் இல்ல அவனோட காதலி பிரிஞ்சு போன அந்த காதலிய மறுபடியும் பார்த்துட்டானா எதுக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தானோ அது அவனுக்கு கிடைக்க போகுது எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா நாளைக்கு அவளை எனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் நீ என்னடா எனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறது நாளைக்கு அவ காலில் விழுந்தாவது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு ரெண்டு பேரும் போறோம் அவனுடைய காதலிய அவனுக்கு நாமளே முன்னாடி கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம் கல்யாணத்துக்கு வேண்டிய தாலி புடவை எல்லாத்தையும் போய் கையோட வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன வேணும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவன் சாகணும் அவன் சாகணும்டா அவன் சாகணும் மலதி மாலதி மாலதி அண்ணே அண்ணே மாலதி பாத்தீங்களா பாக்கல தம்பி மாலதி என்ன மாலதி இது இவ்வளவு நேரமா படு தூங்குறது நீ குளிச்சு முடிச்சு ரெடியா இருப்பேல நினைச்சேன் இத பாரு தாலி புடவை மாலை இதெல்லாம் நேத்து ராத்திரி வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு அதான் வெடிஞ்சு வர ஏற்கனவே நான் லேட்டு இந்த லட்சத்துல நீயும் லேட்டா சரி போ சீக்கிரம் ரெடியாகு கோயிலுக்கு போகணும்ல நான் வரலங்க நீங்க மட்டும் போயிட்டு வாங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா என் ஃப்ரெண்டோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என் சந்தோஷம்தான் உன் சந்தோஷமா இருக்கணும் குடிகாரனா இருந்தனா இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனாவும் உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் இருக்கனா அதுக்கு அவன்தான் காரணம்
அப்படியேப்பட்டவன நம்ம சந்தோஷமா வச்சுக்க வேண்டாம். போமா போ. நீங்க மட்டும் போயிட்டு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல போய் ரெடி ஆகு. போ. மாலதி நில்லு. நல்ல காரியத்துக்கு போகும்போது பொம்பளைங்க தலையில பூ இல்லாம போகக்கூடாது உனக்கு தெரியாதா? பாப்பலாம். இவனோட காதலி அவனோட பொண்டாட்டி தெரிஞ்சா இவன் என்ன பண்ணுவான்? அவனோட பொண்டாட்டி இவனோட காதலின் தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடக்கும். பேசாம நின்னு வேடிக்கை பாப்போம். முத்து, இவதான் என்னோட வைஃப். பேரு மாலதி. மாலதி, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன்ல, இவன் தான். பேரு முத்து. ஏ முத்து, நான் என் மனைவியை உனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிட்டேன். அதே மாதிரி நீவோ அம்முவை எனக்கு காட்டுற. டேய், உன்னை தாண்டா உன் அம்மு வந்துட்டாளா? வந்துட்டாளா? எங்க எங்கடா? டேய், வந்துட்டான்னு சொல்றியா இல்ல வரலன்னு சொல்றியா? வந்துட்டான்னு சொல்றதா இல்ல வரலன்னு சொல்றதான்னு தெரியலடா. டேய், என்ன குழப்பாதுடா. முத்து, என்னாச்சு உனக்கு? நாளைக்கு என் காதலி உனக்கு காட்டுறேன்னு சொன்னேன். என் காதலி எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நீ புடவத்தாலியோட வந்திருக்க. இதான உண்மையான நட்புங்கிறது. என் காதலியோட சேர்ந்து வரணும்னு எனக்கும் ஆசை. என் காதலியோட என்ன சேர்த்து வைக்கணும்னு உனக்கும் ஆசை. என்னோட ஆசை உன்னோட ஆசை ரெண்டுமே பொய்யா போச்சுடா. நான் இத்தனை நாள் பைத்தியமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே காலமெல்லாம் பைத்தியமாவே இருந்திருக்க கூடாதுன்னு இப்ப தோணுதுரா. இப்ப அம்மு எங்கடா இருக்கா? இருக்கடா இருக்க. இன்னொருத்தரோட மனைவியா இருக்கா? நீ தவளை பார்த்தப்போ அவ கழுத்துல இருந்த தாலிய பார்க்கல. பார்த்திருந்தா நான் மட்டும்தான் ஏமாந்திருப்பேன். இப்போ உன்னை சேர்த்து ஏமாத்திட்டேன்டா.
இத்தனை வருஷமா என் அம்மாவோட நினைப்ப மட்டுமே இந்த நெஞ்சில சுமந்துட்டு இருந்தேன்டா. இப்போ அந்த சுமை இறக்க வச்சுட்டா. இப்ப அவ இங்க இல்ல, சத்தியமா இல்லடா. அருண் என் மனசுல இல்ல. அவ எங்க நல்லா இருக்கணும், நல்லா இருப்பா. நீதான் பேசுறியா? குருடனா இருந்தவனுக்கு பார்வை கிடைச்சு மறுபடியும் குருடனா போனா அது என்னன்னு சொல்ல முடியும்? பீதிடா, அது மாதிரிதான் நானும். ஏ அருண், எனக்கு ஒரு ஆசைடா. என்னடா? என்ன மனுக்குளத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒண்ணு உங்கள் நான் மனுக்குளத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்டா. செய்வியா? முத்து, எப்படிடா எப்படிடா உன்னால இவ்வளவு பெரிய வேதனை தாங்க முடியுது? காதல் இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கம் தான்டா. அதுக்காக அதுவே வாழ்க்கை இல்ல. சில காதல் தோக்கலாம், சில காதல் ஜெயிக்கலாம். என் காதல் வேணா தோத்து போயிருக்கலாம், ஆனா வாழ்க்கையில தோக்க விரும்பல. லவ் இஸ் நாட் லைஃப் டா. நம்ம நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சது வச்சு சந்தோஷப்படணும், அதுதான்டா வாழ்க்கை. எனக்கு அது இப்பதான் புரியுது. நீ ஊருக்கு போன சொல்ல, கிளம்பு கிளம்புடா. பெரிய விஷயம் ரெண்டே ரெண்டு தாண்டா. ஒன்னு இந்த வானம், இன்னொன்னு இந்த பூமி. அதுக்கப்புறம் நீ தாண்டா. நீ காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நட்புக்கு ஒரு உதாரணம்டா. உன்னை அண்ணன் பையன் சொல்லிக்கிறத விட முத்துவோட சித்தப்பா நான் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன்டா. சந்தோஷப்படுறேன்யா. நான் மனுஷனா மாறிட்டேன்யா.